Hi friends, welcome back to our channel. நாம இன்னைக்கு ஹை அண்ட் கிரஷ் ஸ்டோரியோட 4வது எபிசோட் பார்க்க போறோம். இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல உள்ள லிங்கை கிளிக் பண்ணி இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்துருங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ள போகலாம். போன எபிசோட்ல நம்ம ஹீரோ ஹீரோயினை பார்க்க மலைக்கு வருவான், ஆனா வழி தவறி போயிடுவான். கடைசியில ஒரு வழியா நம்ம ஹீரோ அங்க ஒரு வீடு இருக்கிறத கண்டுபிடிச்சு அங்க போறான். அது நம்ம ஹீரோயினோட வீடுதான். அங்க போய் பார்த்தா நம்ம ஹீரோயின் இல்ல, அவங்க வளர்க்குற நாய் மட்டும்தான் இருக்குது. ஹீரோக்கு ரொம்பவே டயர்டா இருக்குது. அதனால ஹீரோயின் வீட்டு வாசல் முன்னாடியே உட்கார்ந்துடுறான். ரொம்ப நேரமா வெயிட் பண்றான். அப்ப அவனுக்கு பயங்கரமா பசிக்குது. பக்கத்துல ஒரு பிளேட்ல ரைஸ் கேக் இருக்கிறத பாக்குறான். நான் ஒன்னும் பிச்சைக்காரன் இல்ல, இதெல்லாம் சாப்பிடுறதுக்குன்னு சொல்லி தன்னோட மனச கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றான். ஆனா நம்ம ஹீரோவால பசிய கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால அந்த ரைஸ் கேக்க எடுத்து சாப்பிட்டுறான். இங்க ஹீரோவோட ஆபீஸ்ல ஹீரோவோட அசிஸ்டன்ஸ் எல்லாரும் ரொம்ப ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ ஏன் ஆபீஸ்க்கு வரலன்னு சொல்லி யோசிக்காங்க. ஹீரோயின தேடி போய் அவ வீட்டு வாசல்ல அவளுக்காக காத்துக்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும்னு சொல்லி ரொம்பவே சிரிக்காங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது அவங்க கெஸ் பண்ணது கரெக்ட்னு. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோவை காமிக்காங்க. நைட் ஆக ஆக ஹீரோக்கு பயம் வருது. ஏன்னா அந்த இடத்துல சுத்தமா வெளிச்சமே இல்லாம போகுது, அங்க கரண்ட்டும் இல்லை. இதனால நம்ம ஹீரோ தன்னோட மொபைல்ல டார்ச் ஆன் பண்ணிக்கி கடவுளை வேண்டிக்கிட்டே கொஞ்ச தூரம் நடந்து போறான். திடீர்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். ஏன்னா அங்க இருக்கிற தண்ணியில ஹீரோயின் மிதக்கிறத பாக்குறான். உடனே ஹீரோ அவளை காப்பாத்த தண்ணிக்குள்ள குதிக்கவும் செய்யறான். ஆனா ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் தன்னோட மைண்ட் ரிலாக்ஸிங்காக தான் அப்படி இருந்திருப்பாங்க. இது தெரியாம தண்ணிக்குள்ள குதிக்கிறான் நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோவோட பேட் லக்னு தான் சொல்லணும். ஏன்னா அவனோட கால்ல சுளுக்கு பிடிக்குது. அதனால ஒரு கட்டத்துல நீச்சல் அடிக்க முடியாம தண்ணிக்குள்ளேயே மூழ்கிறான். இதை பார்த்த ஹீரோயின் நம்ம ஹீரோவை காப்பாத்துறா. ஹீரோ கண்முழிச்சு பாக்குறான். அப்போதான் ஹீரோயினோட வீட்டுல இருக்கோம்னு புரிஞ்சுக்கிறான். ஹீரோயின் ஹீரோ கிட்ட எதுக்கு இங்க வந்தேன்னு கேக்குறா. ஹீரோக்கு என்ன பதில் சொல்லன்னு தெரியல. உன்னை பார்க்கலாம் வரல, இந்த வழியா போயிட்டு இருந்தேன், தண்ணிக்குள்ள யாரோ விழுந்துட்டாங்கன்னு நினைச்சி காப்பாத்த வந்தேன்னு ஹீரோ சொல்றான். ஹீரோயினுக்கு ஹீரோ சொல்றத நம்பவே முடியல. இருந்தாலும் நம்ம ஹீரோயின் தான் சாஃப்ட் கேரக்டர் ஆச்சே. நைட்டு ஹீரோவை இங்கேயே தங்க சொல்றா. அதோட மட்டும் இல்ல, தன்னோட தாத்தாவோட ட்ரெஸ்ஸையும் ஹீரோக்கு போட்டுக்க சொல்லி கொடுக்கறா. நேரம் போய்கிட்டே இருக்கு, ஆனா நம்ம ஹீரோக்கு தூக்கமே வரல. எனக்கு ஸ்விம்மிங் நல்லா தெரியும், பட்டர்ஃப்ளை ஸ்டைல், ஃப்ரீ ஸ்டைல்னு எல்லா ஸ்டைலும் தெரியும். ஆனா இப்படி ஹீரோயின் முன்னாடி அசிங்கப்பட்டுட்டேனேன்னு சொல்லி ஹீரோ ஃபீல் பண்ணிட்டே இருக்கான். அது மட்டும் இல்ல, ஹீரோக்கு தனியா லைட் இல்லாம தூங்கவும் கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஆனா தன்னோட பயத்தை ஹீரோயின் கிட்ட காட்டவும் முடியல. அதனால ஹீரோயினை கூப்பிட்டு அவ கூட சண்டை போட்டுட்டே தன்னோட நேரத்தை செலவழிக்கிறான். அப்ப வர்ற சண்டையில ஹீரோ ஹீரோயினோட கைய பிடிச்சு இழுக்கிறான். அதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் நாளைக்கு பார்ப்போம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.